Hi guys, welcome to Visho Info. Pal Pongal, Chakra Pongal, eppadi seiradhen paakalanga. Video kulla poradhukku munnadi neenga innum nama channel la subscribe pannalana subscribe pannunga. Appadiye pakkathula irukkira bell icon ah click pannunga. Appo dhaan naan post pandra video ellathai neenga udane paakalam. Video kulla polanga. Chakra Pongal seiya arisi 1 cup oora vechirukkenga. Paarenga indha cup la 1 cup dhaanga eduthen. Idha naan oora vechirukkenga. Oru half an hour oora vechirukken. Adukapram oru தண்ணியோட அளவெல்லாம் தேவையில்லைங்க சும்மா அது ஒரு இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இது நீங்க குக்கர்ல வேக வச்சாலும் சரி டைரக்டா எப்படியும் பொங்கல் அப்படிம்போது குழைஞ்சு தான் செய்ய போறோம் அதனால நீங்க நல்லா குழையவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அது ரெடியா வச்சிருக்கேங்க இப்போ பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பானை ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணவேடாங்க அதையும் சேர்த்து ஊத்திக்கலாங்க அது கூடயே அரிசியும் போட்டுக்கலாங்க முழுக்க முழுக்க நாம தண்ணியிலே வேக வைக்க போறது இல்லைங்க நாம வந்து பாலும் சேர்த்து தான் வேக வைக்க போறோம் அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அப்படியே சேர்த்துக்கலாங்க நல்லா கழுவிட்டு ஊற வெச்சுโกங்க கழுவாம ஊற வெச்சிங்கனா அந்த தண்ணியை யூஸ் பண்ணவேணாம் கழுவிட்டு ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட பால் mix பண்ணிக்கலாங்க பாருங்க நாம சேர்த்த அரிசி தண்ணி கொதிச்சு இப்ப வேக ஆரம்பிச்சிடுச்சுங்க இது கூட பால் இப்போ ஒரு கப் நான் சேர்த்திக்கிறேங்க ஒண்ணுக்கு அஞ்சு பால் கரெக்டா இருக்குங்க நல்ல பால் ஊத்தி சக்கரப்பொங்கல் செய்யறவங்களுக்கு தாங்க நான் சொல்ற மெத்தட் நல்லா இருக்கும் பாலே ஊத்தாம செய்யறவங்களுக்கு இந்த மெத்தட் ஒத்து வராதுங்க இப்போ ஒரு கப் தான் நான் ஊத்தி இருக்கேன் இன்னும் நாலு கப் ஊத்தணும் தண்ணி வெறும் பால்லையே நம்ம அரிசி வேக வச்சோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது கூட ஒரு கப்பு பால் ஊற்றியிருக்கேன் இது ஒரு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மீதி நாலு கப்பு பால் ஊற்றிக்கலாங்க அடிக்கடி கிளறி விடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடலாங்க இப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆகிடுங்க பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸில் நாம் போட்ட தண்ணி பால் மிக்ஸ் பண்ணி தான் அரிசியை வேக வச்சோம் சூப்பராக வெந்துருச்சுங்க பாருங்கள் காமிக்கிறேன் இந்தளவுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் பால் ஒரு கப்பு பால் தானே ஊற்றியிருக்கேன் மீதி நாலு கப்பு மொத்தம் அஞ்சு சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் மீதி நாலு கப்பு பால் அதை இப்போ அப்படியே ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாங்க கண்டிப்பாக இந்தளவுக்கு சேர்த்தா தான் நம்மளோட பொங்கல் செம்மையாக குழைவாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பால் இந்தளவுக்கு சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இந்தளவுக்கு வெந்திருக்கு இன்னும் ஒரு 10 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருங்க இன்னும் ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் சக்கரை பொங்கல் நாம் சேர்த்த பால் தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனு வெள்ளத்தை பாகெல்லாம் காய்ச்சலுங்க கரைச்சி வச்சுருக்கேங்க உங்களுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு வெள்ளமா ஒன்றரை வெள்ளமா இல்லை ஒன்று வெள்ளமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அளவாக போட்டால் தானே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அளவு சொல்கிறேங்க இப்போ எல்லாம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றாங்க அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த வெள்ளத்தண்ணி பாசிப்பருப்பு அப்புறம் ஏலக்காய் தூளோட நம்ம சக்கரை பொங்கல் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆகிடுச்சு வெள்ளத்தண்ணி ஊற்றிருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறக்காக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் ஒரு முந்திரி திராட்சை தாளிப்பு போட்டுக்கலாங்க பாருங்கள் வெள்ளத்தண்ணி ஏலக்காய் பாசிப்பருப்பு சேர்த்து கொதிச்சிட்ருக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம நெய்யே சேர்க்கலை இப்போ வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் தாளிக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பெல்லாம் முந்திரி பருப்பு திராட்சை தாளிப்பும் பார்த்திங்களா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க சக்கரை பொங்கலுக்கு நெய் இல்லாமல்ங்களா நெய் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ இது வேகட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் கீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எம்மையாக நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அதில் நெய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நெய்யோட வாசம் ஏலக்காயோட வாசம் சூப்பராக செம்மையாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க
பாருங்க, ரெடியான சக்கரை பொங்கலை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேங்க. சூப்பராக செம்மையாக எம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பால் பொங்கலுக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கப்பு பால். சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சோமோ அதே அளவு தாங்க, ஒன்றுக்கு அஞ்சு தான் கணக்கு, பால் மட்டும் அஞ்சு. ஆனால் பால் மட்டுமே ஊற்றி நம்ம வேக வச்சோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் அதாவது ஒரு கப்பு அரிசி போட்டு நம்ம செய்வோங்க. அதே பக்குவத்தில் தான் பால் பொங்கலுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பால் பொங்கல் சொல்லும்போதே பால் பொங்கல்னு சொல்கிறோம், அப்போ முழுக்க முழுக்க பால்லேயே செஞ்சதாங்க நல்லாயிருக்கும். ஆனால் விரைச்சி அப்படியே ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறக்காக நாம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறேங்க. ஆனால் பால் நிறையா சேர்த்துணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இதுவும் கரெக்டாக பதமாக வெந்துருச்சுங்க. இப்போ இது ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பால் பங்களும் கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு எடுத்தால் தான் நேரம் ஆக கொஞ்சம் திக் ஆகுங்க. இப்போ இதுக்கும் ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வேணாங்க, இதுக்கு அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துற மாதிரி தாராளமாக சேர்த்துட்டோம்னா இது சாப்பிட முடியாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பால் பொங்கல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. சக்கரை பொங்கல், பால் பொங்கல் ரெண்டுமே சூப்பராக செமையாக ரெடி ஆகிருக்கு. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.